வணக்கம். உத்திகள் கொண்டு உயரந்துட சீரியஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்யூரிசி ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க. அந்த புத்தகங்களுடைய தகவல்கள் சரிதானா, அதாவது அதில் வேரியேஷன்ஸ் இருக்கும். சில டேட்டா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாறி மாறி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் எதை வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அரசு தரப்பிலிருந்து தரக்கூடிய தகவல்கள் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போது அரசு தரப்பு இதழ்கள், இப்போ வந்து யோஜனா, குருக்ஷேத்ரா, அந்த மாதிரியான மாத இதழ்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மற்ற ஃபேக்ட்ஸ், இப்போ ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணும்போது நிறைய எடிஷனுக்கு எடிஷனே மாறும். பழைய ஓல்டு புக் பார்த்தா அதோட டேட்டாக இருக்கும், புது புக்கு பார்த்தா அதோட டேட்டாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எது தான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியாது. ஆனால் பொதுவாக ஒரு விஷயம் அதில் தெரிய வரும். அதாவது ரொம்ப மலைக்கும் முகடுக்கும் இல்லாத ஒரு வித்தியாசம் இல்லாமல் ஓரளவுக்கு தகவல் வந்து ஓரளவுக்கு ஜென்ரலாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே இந்தியா இயர் புக், நான் சொன்ன மாதிரி அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்சிஆர்டி புக்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கை பொறுத்தளவுக்கு டேட்டா வந்து ரொம்ப அக்யூரேட்லாம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த வெராசிட்டி, அதாவது நீங்கள் அதனுடைய உண்மைத்தன்மை இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் எது லேட்டஸ்ட் எடிஷனோ அந்த புக்கில் உள்ள தகவலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு அது சரின்னு எடுத்துக்க வேண்டியதான். மீண்டும் நாளை சந்திப்போம்.